சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 நாட்களிலே திட்டமிட்டு ஒரு நாட்கள் நேற்று காலையிலிருந்து இதற்காக கடுமையாக பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசரினுடைய சார்பாகவும் அதிமுகவுடைய மகளிரினுடைய சார்பாகவும் அதிமுகவுடைய மாணவரினுடைய சார்பாகவும் 3 முத்தான அணிகளுடைய சார்பிலே ஒரு சத்தான ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு 48 மணி நேரத்தில் ஊர் சிறக்க பார் சிறக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடி அடிக்கக்கூடிய வகையில் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று சொல்வது போல தேர்தல் வரும் பின்னே ஆர்ப்பாட்டம் முன்னே என்று சொல்லத்தக்க வகையில் எழுச்சியோடு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய தெற்கு மாவட்ட கழக புதுக்கோட்டையில் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த சென்ட்ரல் மீடியன் வரைக்கும் நீங்க நில்லுங்கன்னு நமக்கு அனுமதி கொடுத்தா சென்ட்ரல் மீடியன் வலிந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த மேலே நின்று கொண்டிருக்கக்கூடிய பதாகைகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவரணிக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், மகளிரினுடைய நிர்வாகிகள், பாசரினுடைய செயலாளர்கள், நகர கழகத்துடைய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு பிரதிநிதிகள் என அத்துணை பேரும் இன்றைக்கு ஒன்று திரண்டிருக்கின்றோம். புதுக்கோட்டையிலே ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியிலே இன்றைக்கு இயக்கத்தை தன்னுடைய கையிலே ஒற்றை தலைமையாகி அதிமுகவை ஒரு வலுவான எதிர்கட்சியாக மட்டுமல்ல வரும் காலத்திலே ஆளும் கட்சியாக ஆக்கி அதிமுகவுடைய நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக தஞ்சையிலே மேகதாதுக்காக காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வந்தார்கள். வருகின்ற வழியெல்லாம் மகத்தான கூட்டம், வாருங்கள், அலை அலையாக வாருங்கள், அணி அணியாக வாருங்கள், படைபடையாக வாருங்கள், திரள் திரளாக வாருங்கள், வெள்ளம் வெள்ளமாக வாருங்கள், அதிமுகவிலே அணிவகுக்க வாருங்கள் என்று கொடுத்த குரலுக்கேற்ப தஞ்சையிலே மகத்தான கூட்டம். 2 நாள் கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை. மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் எந்த அதிமுக தொண்டர்களும் சோரம் போய்வதில்லை, சோர்ந்து விடுவதும் இல்லை. துடிப்போடு எழுச்சியோடு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காலையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் என்றாலும் மாலையிலே ஆர்ப்பாட்டம் என்று சொன்னாலும் எழுச்சியோடு நிற்கக்கூடிய உணர்வு இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உணர்வு, புரட்சி தலைவி அம்மா கொடுத்த உணர்வு. அதிமுக காரன் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது மட்டும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போவதில்லை, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சானம் என்று மக்கள் பிரச்சனைக்கு ஓங்கி குரல் கொடுக்கின்ற, அழுத்தமாக குரல் கொடுக்கின்ற, சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற, முச்சந்தியிலே குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கின்றோம். பல முறை சட்டமன்றத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டிலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, பள்ளிகளிலே இருக்கிறது, கல்லூரிகளிலே இருக்கிறது, ஏன் புதுக்கோட்டையில இங்க மச்சுவாடியில் இருக்கிறது, எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள். என்னை போதை மாத்திரையை ஏதோ போதை மாத்திரைக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள், போதை ஊசி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், டெட்டமைன் என்று சொல்லுகிறார்கள், கஞ்சா என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட போதை பழக்கங்கள் அதிமுக ஆட்சியிலே இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே பல முறை அண்ணன் எடப்பாடியார் ஓங்கி குரல் கொடுத்திருக்கிறார், தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்று பல முறை சொன்னார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுகவினுடைய மாவட்ட அயலக அணியினுடைய துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரும் மைதீன் என்பவரும் இணைந்து பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளை அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள். திமுகவோடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கி இருக்கின்ற புகைப்படம் இருக்கிறது, தயாநிதி மாறனோடு இருக்கிற புகைப்படம் இருக்கிறது, அனைத்து அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது,
கனிமொழியோடு சிரித்துக் கொண்டிருக்கின்ற புகைப்படம் இருக்கிறது, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக உதயநிதியோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது. ஆக இவர்களோடெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய, திமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, திமுகவோடு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, திமுக கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருக்கக்கூடியவர், ஆளுங்கட்சியிலே அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினுடைய துணை கொண்டு, திமுகவுடைய துணை கொண்டு, இந்த ஆட்சியினுடைய துணை கொண்டு, அதிகாரிகளுடைய துணை கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான போதை பொருளை கடத்தியிருக்கிறார் என்பதை மத்திய புலனாய்வுத்துறை இன்றைக்கு விசாரணை செய்திருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து ஒரே கேள்வியை கேட்கின்றோம். உங்கள் கட்சியிலே பொறுப்பாக பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் 2010 குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், 2018 குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், 2020 பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது, 2022 குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு குற்றங்கள் இருந்ததற்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கடத்தல் புள்ளியை, மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்திய புள்ளியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பொறுப்பான மாவட்ட பதவியிலே இந்த அரசு வைத்தது ஏன் என்ற கேள்வியை இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கள்ளச்சாராயத்தில் இன்றைக்கு பல பேர் விழுப்புரத்தில் மடிந்தார்கள். மடிந்தவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாயை இந்த அரசு வழங்கியது. இதே புதுக்கோட்டையிலே வெடி விபத்து நடந்து இங்கே கோவில்பட்டியில் நானும் பாஸ்கர் சேட்டெல்லாம் போய் பார்த்தோம். இங்கே புதுக்கோட்டையில் வெடி விபத்து நடக்கின்றது. அங்கே ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் இறந்து போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பதற்கு வழி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம், இன்றைக்கு போதை கடத்தலில் இன்றைக்கு முழுமையாக ஈடுபட்டவருக்கு அரசு பதவி, கட்சியிலே பதவி, எல்லோருடையும் தொடர்பு என்கின்ற நிலையை இன்றைக்கு இந்த அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பள்ளியிலே போதைப்பொருள் இருக்கிறது, கல்லூரியிலே போதைப்பொருள் இருக்கிறது, கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது, கள்ளச்சாராயம் இருந்து கொண்டிருக்கிறது, இங்கே டூப்ளிகேட், இங்கே டாஸ்மார்க் நிறுவனத்தில் டூப்ளிகேட் சரக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றதெல்லாம் தொடர்ந்து அதிமுக குரல் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு காதிலே விழவில்லை, அதிமுக ஆட்சியிலே கொடுக்க தாலிக்கு தங்கம் இல்லை, தாலிக்க தக்காளி இல்லை, தாலிக்கு தங்கமும் இல்லை, தாலிக்க தக்காளி இல்லை, மடியிலே தவழ்ந்த மடிக்கணினி இல்லை, மடியிலே தவழ்வதற்கு கஞ்சா இருக்கிறது. வீடு தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள், மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள், மக்களை தேடி போதைப் பொருள் இருந்து கொண்டிருக்கிறது, இல்லம் தேடி கல்வி என்று சொன்னார்கள், இல்லம் தேடி கஞ்சா இருந்து கொண்டிருக்கிறது. இதை எண்ணி பார்க்க வேண்டாமா, இல்லம் தேடி கல்வி, எங்கேயாவது உங்களுடைய இல்லம் தேடி கல்வி வந்திருக்கா, இல்லம் தேடி கல்வி வந்திருக்கா, மக்களை தேடி மருத்துவம், இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்திருக்கா, எதுவுமே இல்லை. இதுதான் இன்றைக்கு ஆட்சியோட நிலைமை, எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அதிமுகவுடைய ஆட்சியில் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் இருந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் அன்றைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய சிந்தனையிலே உதித்தது. யாரும் எங்களுக்கு ஐடியா கொடுக்கல, எந்த மக்களும் புதுக்கோட்டை நகராட்சியில் எங்களுக்கு KKC கலைக்கல்லூரிக்கு முன்னாடி பூங்கா கொண்டு வாங்கன்னு யாரும் கோரிக்கை மனு கொடுக்கல. அதிமுகவுடைய சிந்தனையில் உதித்த திட்டம், எண்ணி பார்க்க வேண்டாமா, எவ்வளவு பெரிய மகத்தான திட்டம். இன்னைக்கு தயவு செய்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், போடப்பட்டிருக்கிற புல், அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட புல், போடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு செங்கலும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட செங்கல், போடப்பட்ட அந்த ஃபவுண்டேஷன் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. எதையாவது நீங்கள் சிந்தனை செய்தீர்களா? அதில் இருக்கக்கூடிய நவீன கலையரங்கங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த வாட்டர் டேங்க்கு, அங்கே இருக்கக்கூடிய பூங்காக்கள், நீரூற்று, அறிவார்ந்த செயல்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அத்துணையையும் ஒவ்வொன்றாக உட்கார்ந்து அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் SP வேலுமணி அவர்கள் 9 கோடி ரூபாய் நிதியை கொடுத்து அதிமுக ஆட்சியில் அந்த இடத்தை மீட்டு அதிமுக ஆட்சியில் ஃபவுண்டேஷன் போட்டு அதிமுக ஆட்சியில் டெண்டர் விட்டு அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு 3 வருஷம் கழித்து திறக்குறதுக்கே உங்களுக்கு யோகிதை இல்லாமல் அதுக்கு பின்னாடி கண்டவன் காலை பிடிச்சி நீங்கள் இன்றைக்கு திறந்து விட்டு கலைஞர் பூங்கான வைக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பெயர் வைப்பது? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கலைஞர் பூங்கான்னு வச்சுக்கோங்க,
நீங்க இன்னொரு பூங்கா கொண்டு வந்து இன்னொரு 10 கோடி வாங்கி இன்னொரு இது மாதிரி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு இது மாதிரி நீங்களே யோசனை பண்ணி ஆக வயலில் நிலத்தை உழுவக்கூடியவர் அதிமுக, விதைப்பவன் அதிமுக காரன், உழுபவன் அதிமுக காரன், நீரை பாய்ச்சுவன் அதிமுக காரன், உரமிடுபவன் அதிமுக காரன், அறுவடை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் பெயர் வைப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? அதிமுகவுடைய ஆட்சியின் 1.5 ஆண்டுகால அமைந்தவுடன் முதலிலே புரட்சி தலைவி அம்மா பூங்கா என்று இந்த புங்கர் பெயர் மாற்றி வைக்கப்படும். யார் வேணாலும் வந்துக்க, நீ 2 அமைச்சர் 4 அமைச்சர் எத்தனை பேர் வேணாலும் வந்துருங்க, அந்த பூங்கா அம்மா பூங்கா என்று மாற்றி வைக்கப்படும் என்பதை நேரத்தில் நான் சபதமிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன யோகிதை இருக்கிறது? மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியது அதிமுகவுடைய ஆட்சி, மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தது அதிமுக ஆட்சியில், பல் மருத்துவக் கல்லூரியை இன்றைக்கு கொடுத்திருப்பது இதுவரைக்கும் முழுமையாக செயல்படவில்லை. பல் மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டிலே 2வது பல் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது இன்றைக்கு அதிமுகவுடைய ஆட்சி. எண்ணி பார்க்க வேண்டாமா? உங்களால் கொண்டு வந்து முடிந்ததா? ஏன் நீங்க இன்னொரு சட்டக்கல்லூரியை கொண்டு வாங்க, கொண்டு வரலையே? என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த மாவட்டத்திற்கு என்ன நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? காவிரி கொள்ளிட வைகை குண்டாறு திட்டம் 700 கோடிய ஒரே நேரத்தில் அங்கே நிதியை ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியார் அவர்களெல்லாம் புதுக்கோட்டையில் செஞ்சாரா இல்லையா? 700 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. பச்சை துண்டு போட்ட கடைசியில் நிற்கக்கூடிய விவசாயியை கேட்டு பாருங்கள், ஓரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த அருமை தெரியும். நெல்லும் மஞ்சளும் வாழையும் விளையக்கூடிய பூமியாக இந்த புதுக்கோட்டையை மாற்ற வேண்டும் நினைத்தது பேரறிஞர் அண்ணாவிற்கு பின்னாலே, பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாலே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே, புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்னாலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் அடிக்கல் நாட்டி 100 பொக்கலின்னு வச்சு அடிக்கல் நாட்டணுமா இல்லையா? நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுங்க, புதுக்கோட்டையில் அது எந்த கடை விதியாக இருந்தாலும் சரி, அது டீ கடையாக இருந்தாலும் சரி, காப்பி கடையாக இருந்தாலும், ஹோட்டலாக இருந்தாலும், அதிமுக கார இந்த காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். திமுக சொல்ல முடியுமா? திமுக சொல்ல முடியுமா? மருத்துவக் கல்லூரி நம்ம தான் கொண்டு வந்தோம், பல் மருத்துவக் கல்லூரி நம்ம தான் கொண்டு வந்தோம், நீ கலைஞர் பூங்கான்னு வச்சுக்கிறிய, பேர் வச்சுக்கிறிய, அந்த அந்த அது பெத்த அந்த 10 மாதம் சுமந்த வயிறு இந்த அதிமுக வயிறு அல்லவா? 10 மாதம் சுமந்த வயிறு அதிமுக வயிறு அல்லவா? கருவை உருவாக்கியது அதிமுக அல்லவா? நீ தனியாக ஒரு பூங்கா உன் வீட்டில் கட்டிட்டு நீ கலைஞர் பூங்கான்னு வச்சுக்க, யார் கேட்க போகிறான்? சேர்மன் தனியாக எழுதி நெத்தியில் எழுதி ஒட்டிக்கிட்டோம், நான் கலைஞர் அப்படின்னு எழுதி ஒட்டிக்க, நாங்கள் கேட்க போகிறது இல்லையா? நாங்கள் கேட்க போகிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய நகராட்சி கட்டிடத்தையே கட்டி கொடுத்தது அதிமுக தானே, கட்டி கொடுத்தது அதிமுக தானே. நீ போய் படுத்தாலும் மருத்துவக் கல்வி கட்டிடுத்தது அதிமுக தானே, எல்லாமே அதிமுக. ஏன் இன்றைக்கு கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வீட்டு வசதி வாரியத்தால் இன்னைக்கு 1000 பேருக்கு மனை கொடுக்கலாம், இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. நரிமேட்டில் 1000 வீடு கொடுத்தோமே அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம், பட்டா கொடுத்தது அதிமுக ஆட்சியில், காவிரி குடிநீர் நிலை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில், எந்த திட்டமும் நடக்கலை, எந்த நிர்வாகமும் நடக்கலை. பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கணக்கில் இருக்கக்கூடிய பணம் மொத்தமாக இன்றைக்கு வேறு ஒரு திட்டத்திற்கு மாற்றப்படுகின்றது. 100 நாள் ஆட்களுக்கு முழுமையாக சம்பளம் வழங்கப்படவில்லை, 150 நாளுக்காக மாற்றப்படவில்லை. 7 மணிக்கு வர சொல்லிடு, இன்னைக்கு 9:45 வரைக்கும் களைய விட்டுட்டு இருக்கிறாங்க, உண்டா இல்லையாம்மா? 7 மணிக்கு வர சொல்கிறாங்களா இல்லையா? ரேக உழுவலன்னு வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா இல்லையா? 100 நாளை 150 நாளை மாத்திரேன்னு சொன்னாங்க, மாற்றிட்டாங்களா? பணம் 4 மாதமாக கணக்கில் ஏறல, உண்டா இல்லையா? 1000 ரூபா பணம் பாதி பேருக்கு வந்திருக்கு, மீதி பேருக்கு வந்துச்சா? இன்னும் வரல. பாதி பேருக்கு 1000 ரூபா பணம் வந்துச்சு, பழைய பாக்கி 27,000 வந்துச்சா? இங்கே உங்கெல்லாம் வந்துருச்சு, அறநிலாம் வந்துருச்சா? இல்லை, 27,000 ரூபா பழைய பாக்கி வந்துருச்சா? வரல. பழைய பாக்கி 27,000 வரல, இப்போ இருக்கிற 1000 வரல, தாலிக்கு தங்கம் வரல, அம்மா மினி கிளினிக் போச்சு, லேப்டாப் போச்சு, ஸ்கூட்டி போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, அம்மா வீடு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ என்ன வேணும், என்ன வேணும்? எப்போ தேர்தல் வந்தாலும், எப்போ தேர்தல் வந்தாலும் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, ரெட்டலனும் ஓங்கி உறக்க சொல்லுங்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கின்றோம். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், தமிழர் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம், தமிழுடைய உரிமையை மீட்கக்கூடிய இயக்கம் அதிமுகவுடைய இயக்கம். உங்களுக்காக, இந்த ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, பெண்களுக்காக உங்களை சுற்றி 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 வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து, என்ன கொடுத்தார், ஏது கொடுத்தார், பொண்ணும் கொடுத்தார், பொருளும் கொடுத்தார், போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார்,
இவையும் போதாது என்றால் அள்ளி எள்ளி கொடுத்தார். அவர்தான் புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லத்தக்க வகையில பொண்ணும் கொடுத்தார், போதாது போதாது என்றால் எல்லாம் கொடுத்தார். தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, 50,000 பணமும் கொடுத்தாங்க, சீமந்தம் பண்ணாங்க, பாட புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், அட்லஸ், வரைபடம், லேப்டாப்பு, சைக்கிள், அம்மா உணவகை எல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கு அம்மா இல்லை, அம்மா பெட்டகம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய வேதனை அதிமுகவுடைய சிந்தனையில, அதிமுகவுடைய ரத்தத்தில், அதிமுகவுடைய உணர்விலை உதித்த திட்டங்களை கூட இந்த மாவட்டத்தில் முடக்கி போடப்பட்டிருக்கின்றன. ஏன், இந்த ஆட்சி ஒரு சரியான ஆட்சியாக இருந்தால் வெட்டப்படுகின்ற ஆறு நாளைக்கு விஜயபாஸ்கர் வீட்டுக்கோ, வைரமுத்தன் வீட்டுக்கோ, பாஸ்கர் வீட்டுக்கோ, சேட்டு வீட்டுக்கோ, பாசர கருப்பையா வீட்டுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கறது இல்லை, அப்படி மட்டும் கொடுக்க போதா? நாம் தலைமுறைக்கு நமக்கு பின்னாலே பிறக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய உங்களுடைய பேரன் பேத்திகள் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. போய் பாருங்க யாராவது, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அப்படியே சிமெண்ட் தளம் போட்டு காவேரி ஆறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, முடக்கப்பட்டு பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, ஆளுகின்றவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி அக்கறை இல்லை, மக்கள் கஷ்டத்தை கேட்பார் இல்லை, எந்த வேலையும் யாருக்கும் நடைபெறவில்லை, தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன, தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சாக்கடை கட்டணம், குடிநீர் கட்டணம் அத்தனை உயர்த்தப்பட்டிருக்கிறது, வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஆக எல்லா கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன, விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிறது, எந்த நன்மைகளும் நடக்கவில்லை, இனிமே இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இந்த போதைப் பொருள் சாப்பிட்டா தான் மறக்க முடியுமா? அதுக்குதான் அப்படியே திமுகவே கரெக்ட் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு. இதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஸ்டடியாக இருந்தால் தெரியுமா? ஸ்டடியாக இருந்தால் தான் தெரியும், ஸ்டடியாக இல்லாட்டினா தெரியாது. அப்போ அதுக்கு தான் இப்போ திமுகவுடைய சார்பில் இந்த போதைப் பொருள் பழக்கம், இன்றைக்கு போதைப் பொருள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு இங்கே வழங்கப்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதை கண்டித்து தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆக எந்த காலத்திலும் தமிழகத்தை போதைப் பொருள் மாநிலமாக ஆக்குவதற்கு அதிமுக ஒருபோதும் விடாது, அண்ணன் எடப்பாடியார் ஒருபோதும் விடமாட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நன்மையை விதைத்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல திட்டங்களை விதைத்த மாநிலம் இந்த தமிழ் மாநிலம். நான் முன்கெடுத்து அன்போடு சொல்லுவேன், எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படலாம். ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை நம்முடைய பொதுச் செயலாளர் அமைத்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் அதை பார்க்க இருக்கிறீர்கள். அதிமுகவுடைய தலைமையிலான மகத்தான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு மக்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள், இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த வெறுப்பு, இந்த கோபம், இந்த ஆதங்கம், இந்த அவலம் நிச்சயமாக தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்படும். இன்றைக்கு தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு இந்த கோபம் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வாக்குகளாக மாறி வாக்குச்சாவடியில் போய் பட்டனை அமுக்கிறப்ப டக்கு 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 டக்குன்னு ரெட்டல பட்டன் தேஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய மாவட்டத்திற்கு உட்பட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றிகளை நீங்கள் பெற வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் மிகுந்த எழுச்சியோடு வாகனம்லாம் நீங்கள் ரொம்ப நிரம்பி வழிகிறதுனால வாகனங்கள்லாம் திணறி போகிறது. அதிமுகவுடைய ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் என்பதை இன்றைக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை பாசறையினுடைய பொறுப்பாளர்களை அன்பு தம்பி அத்துணை பேர்களுக்கும், மாணவர்களுடைய பொறுப்பாளர்கள் அன்பு தம்பி அத்துணை பேருக்கும், மகளிரணியை சார்ந்த அன்பு சகோதரிகள் அத்துணை பேருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைக்கு மேலே நிற்கக்கூடிய நம்முடைய மூத்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாட்டு உழைத்த தலைமை கழகத்துடைய நம்முடைய பேச்சாளர் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், மேடைக்கு கீழே ஆங்காங்கே முழுமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகின்றவரை அதிமுகவுடைய அடலர்கள் அத்துணை பேரும் புன்னகையோடு மகிழ்ச்சியோடு
என்னன்னா இது என்ன ஆர்ப்பாட்டம், நீங்க கொற்ற வெயில்ல 11 மணிக்கு சுட்டரிக்கின்ற சூரியனை எதிர்த்தே நாங்க கட்டாந்தரையில நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாலை நேரத்துல நாங்கள் இன்னும் எள் விழுந்தால் எண்ணெயாகின்ற அளவிற்கு நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடு வருகிறிருந்திருக்கின்ற இன்னும் வருகை தந்து கொண்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ராஜசேகர பகுதியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து எல்லா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.